இனம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம காதம்பரிக்கு வந்து கார்த்திகையும் மல்லிகாவையும் பார்த்த உடனே பயங்கர எரிச்சலாக இருக்குது. அந்த எரிச்சலோடய வெளியில் கிளம்புறாங்க. ஆனால் போகிற இடத்துல அங்கேயும் பார்த்தாக்க கார்த்திக்கும் மல்லிகாவும் வந்துட்டு வெளியில் போய் ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஓ ஒரு நாள் கூட என்னை வெளியில் இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போனதில்லை, ஆனால் இவளை மட்டும் கூட்டிகிட்டு ஊர் ஊராக சுற்ற ஆரம்பிச்சிட்டாலாம், இப்போவே நான் அவளை கொலை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு காதம்பரி குதிக்கிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம விஸ்வநாதனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு தாம்தோம்னு குதிக்கிறப்போ விஸ்வநாதன் வந்துட்டு, நான் ஏதாவது செய்வேன் கண்டிப்பாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் படுத்துகிறாங்க. வருணுக்கு வந்து தக்க இது பண்ணிட்டோம்ல, அதே மாதிரி மல்லிகாவுக்கும் சக்திக்கும் பண்ணத்தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம மனோகர் வந்துட்டு வீட்டில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சு, இங்கே பாரு கஸ்தூரி, இதெல்லாம் நம்ம அப்போ எடுத்தது இப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கும்போது திடீர்னு வந்து கஸ்தூரிக்கு, ஐயோ நெருப்பு நெருப்பு, பிள்ளைங்களாம் வர சொல்லாதீங்க, பிள்ளைங்க தள்ளி போக சொல்லுங்க, தள்ளி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அலற ஆரம்பிச்சிட்டாங்க. வருண், தருண் இங்கே எங்கே அப்படின்னு சொல்லி, தருண் வந்து நாதாம்மா அப்படின்னு சொன்னாலும், இல்லை இல்லை என் பையன் சின்ன பையன், என் பையன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே அவங்களுக்கு வந்து ஞாபகமே இல்லை. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையும் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் சக்தியை வந்து பார்க்க வராங்க, வருணை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ சக்தின்ற பேரை கேட்டாலே அழுக ஆரம்பிக்கிறாரு, நம்ம அலற ஆரம்பிக்கிறாரு நம்ம வருண். இதெல்லாம் பார்த்துட்டு மல்லிகா வந்து நொந்து போய் சக்தி கிட்ட வந்து ஆறுதல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கஸ்தூரி அம்மாவை பார்த்தா கண்டிப்பாக அவங்க சரியாயிருவாங்க அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வராங்க. இதெல்லாம் தான் வந்து நாளைக்கு இன்றைக்கி எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.